பொதுவாகவே ஒரு பாதையில் ஒருத்தர் போனாங்கன்னா அதே பாதையை பின்தொடர்ந்து தான் இங்குள்ள பல பேர் போவோம். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா வேறொரு பாதையில் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு சில மட்டும்தான் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குவாங்க. அப்படி தன்னோட புதிய பாதை மூலியமாக ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர்னு இப்போ தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்கிறவர் தான் பார்த்திபன் அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், தனித்துவமாக தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ என்னவோ, எப்போவுமே இவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில சோக சம்பவங்களும் நடந்துருக்கு. அதை பற்றி இப்போ சில விஷயங்களை ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. மேலும் அவரோட திருமண வாழ்க்கை எப்போவோ முடிஞ்சிருச்சுங்க. இந்நிலையில் இப்போ மறுமணம் பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாக்கியராஜ் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பார்த்திபன் பார்த்திங்கன்னா 1989 புதிய பாதை அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக இவர் சினிமாவில் அறிமுகமானார். இந்த படத்தில் இவரே ஹீரோவும் நடித்தார், டைரக்டரும் இவர் தான் கூட. மேலும் இவங்க கூட ஜோடியாக நடித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா நடிகை சீதா தான். ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சீதா பார்த்திபனை ஒரு சைடாக காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து சில விஷயங்களெல்லாம் முடிவெடுத்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. 1990 இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அபிநயான்னு ஒரு குழந்தை பிறந்தது. அப்புறம் 1992 கீர்த்தனான்னு இன்னொரு குழந்தையும் பிறந்தது. இது போக பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மகனையும் இவங்க தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. நல்ல வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் தான் போயிட்டுருந்தது. ஆனால் 2001 பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சீதா பார்த்திங்கன்னா நடிகர் சதீஷ் அப்படிங்கிறவரை 2010 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையிலையும் அதுக்கப்புறம் சந்தோஷம் தொடரல. 2016 மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விவாகரத்து வாங்கினாங்க. ஆனால் நடிகர் பார்த்திபன் பார்த்திங்கன்னா சீதாவை பிரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு திருமணமும் பண்ணிக்காமல் தனியாக தான் வாழ்ந்து வந்தார். தன்னோட மகள்கள் அபிநயா மற்றும் கீர்த்தனாவோட திருமணத்தை அப்போ மட்டும் சீதாவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பையும் கூட பார்த்திபன் சீதா கிட்ட அதிகமாக பேசிக்கலையாமா. நடிகை சீதா அவர்கள் பார்த்திங்கன்னா பார்த்திபன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ ஆசைப்படுவதாகவும், ஆனால் அதுக்கு பார்த்திபன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் சில செய்திகள் அப்போ அதிகளவு வைரலாச்சுங்க. இந்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திபன் கிட்ட மறுமணம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது திருமணங்கிறது ஒன்று குழப்பமான விஷயந்தான், மனம் புரிதல்னு சொல்லுவாங்க. மனம்னா இன்னொருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறது கிடையாது, நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிறது. அப்படி தான் நான் நினச்சேன். என்னோடய வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தது. திருமண வாழ்க்கையெல்லாம் சொர்க்கம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது மூலியமாகவே எனக்கு 3 கிடைச்சாங்க. என்னோட வாழ்க்கையோட அர்த்தமே அவங்க தான். ஆனால் இப்போ அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. நாங்கள்லாம் ஒட்டுக்காக சேரும்போது எனக்கு அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் இன்னொரு திருமணம் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வப்பாட்டி இருக்கா, அந்த வப்பாட்டி பேர் சினிமா மட்டும்தான். அப்புறம் சில பேர் எங்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்காங்க, தனியாகவே இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் பார்ட்னர் வேண்டாமா, ஏன் இப்படியே இருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டர் ஒருத்தங்க 30-40 இருக்கிற தம்பதிகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 60 உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது, அப்போ உங்களுக்கு உறுதுணையாக ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் கேட்ட உடனே எனக்கு 60 ஆகும்போது இதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம், அதுக்குன்னு நிறைய நாட்கள் இருக்குன்னு என் மனசையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ எனக்கு 62 அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே சமயம் ஒரு பெண் ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு கேவலமாக ஆயிரும். ஒரு பெண் இருந்து அந்த குடும்பம் நடக்கிறதுக்கும் அந்த பெண் இல்லாமல் நடத்துறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. செலவுகள்லேருந்து பொருட்கள் எல்லாமே வீணாக போகும். நான் இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன், இந்த வாழ்க்கையை இப்படியே தொடரலாமா இல்லை இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரில, அதனால் இப்போ எனக்கு எந்த யோசனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். இதே சமயம் பார்த்திங்கன்னா
தன்னோட இரண்டு மகள்கள் திருமணத்துக்கு அப்புறம் அப்போ சில செய்திகள் வெளியாகிச்சு. அதாவது பார்த்திபன் அப்பயே இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாருன்னு அப்பா அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதாவது எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னி ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், அவனுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை துணையை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு அப்போ ஜாலிக்காக சொல்லியிருந்தார். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.